அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. மதுரை, நில்லு நில்லு. என்ன? நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல. அதுதான் பார்த்தேன். பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸ் என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு. ஆமா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? சும்மாவா சொன்னாங்க, வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடம ஒரு நாளைக்கு வண்டியில ஏறும். கரெக்ட். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு? என்ன சார்? இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டினா சொல்லுங்க, நைட் ஒரு நைட்டா போய் அடிச்சுட்டு வந்துறேன். ஓகே, தேங்க் யூ. நீங்களே சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் கிளீன் ஸ்லேட்டோட இருக்கதே நான் ஒர்த்தி தான். இல்ல, என்ன தேடி வந்ததனால சந்தேகப்பட்டேன். சரி, கோவப்படாதீங்க, விஷயம் சொல்லுங்க. அது வந்து இந்த பையன் இருக்கானே. பையன்? ஆமா, பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான். என்ன, உடம்புதான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு, ஏதாவது லேகி வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல மேம், கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும். ஏன் பாதுகாப்பா? ஆமா. என்னங்க இது, உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரி யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம், உங்களுக்கு இல்ல பாதுகாப்பா? புரியாம பேசுறியே, இந்த பையனோட ப்ராப்ளமே வேற மேம். இவருக்கு ஆபத்தே எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்னால தான். ஐயோ, என்னங்க இது, உங்க டிபார்ட்மெண்ட் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்துருச்சா? நல்லா தானே இது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நல்லா தான் இருக்கு. ஏதோ நாலஞ்சு பேர் சரியில்லைங்கறதால எல்லாரையும் குறை சொல்லாத, விட்டு பேசிக்கிட்டே இருக்க பார். இத புடி நீ, இத புடி. என்னங்க இது, நீங்க ஏதோ பேங்க் போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பணம் எதுக்குங்க? அது இவன் இங்க வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. அது பாத்துக்கோனா பாத்துக்கறேன், அதுக்கு என்ன இவ்வளவு பணம்? அது அப்படி இல்ல, இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். ஐயோ, அதுக்காக இவ்வளவு பணம்? ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன். சரி நட. இத பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப், அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வரவளான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத. என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. இத பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத. ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். வா. என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு, ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சினா பொண்டாட்டி வந்து கை கலங்கி இங்க படாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இருடா. என்னாச்சு, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது, அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து வச்சுதான் சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணு இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எழுந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன், அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசி. அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது, ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான், அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்த உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கும். இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி போற நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாத. கத்திரி வெயில், கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வந்துடும். நான் பாரு, இப்போ பேண்ட் ஷர்ட் பனியனு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னு தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு, ஏன் திரும்பி நின்ட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே,
நான் கூட நீ சங்கோஜப்படுறேனோ நினைச்சேன். இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட் கோட்டோட படுத்து தான் பழக்கம். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. டேய், எது தலையணை எடுத்து கீழே போட்டேன். நான் கீழே படுத்துக்க போறேன். கீழேயா? நீங்க மேல படுத்துக்கங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்ன பாத்துக்கணும்னு சொல்லி எங்கட்ட கொண்டு வந்து அடைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரியே ட்ரீட் பண்ணா வெளிய வெளிய நீ கீழே படுத்துறேன்னு தெரிஞ்சதுனா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டில எப்படிங்க ரெண்டு பேர் படுக்க முடியும்? அரஞ்சிருவே. என்ன மிரட்டறீங்க? மிரட்டறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டேன், இன்னி எதா பேசுறே இழுத்துறே. தரங்கனேடு எறடா பற. கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறோம்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கைய தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கறதா பழக்கம். அதுக்காக தான் ரெண்டு தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்ப ஒரு தலகாணி எடுத்துட்டே இல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தான் தூக்கம் வரும். கைய தூக்கு. மாட்டேன். தூக்குடாதே. ஐயோ, என்ன விட்டுறங்களே, நான் ஆம்பளை இல்ல பொம்பளை. இது ஒரு சிம்பிளான மேட்டர். ஆரம்பத்திலேயே இதெல்லாம் எங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸ் நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். அனாவசியமா ரெண்டு பேருமே கோட்ட விட்டு நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு விட்டு. என்ன கிண்டலா? இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. அட, நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ் எங்கிட்ட தான் இருக்கு. வாங்க. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க? எதுக்கு? விஷயம் இருக்கு சொல்லுங்க. நாலஞ்சு பேர் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்குமார், 442356. 442356. ஹலோ, வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேஸ் இருக்கே, அது நம்ம கையில தான் இருக்கு. எவன்டா மாயாண்டி? நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்டை கட்டிடுவேன். எடுத்துண்ணியுமே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டுறாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமும் பதஷ்டமும் கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஆள் சொல்லுங்க. சுந்தர்ராஜன், 74585. 74585. வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேஸ் இருக்க, அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல, ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயமா இந்த ஆளுக்கும் இந்த கேஸ் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரராஜன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சுந்தரராஜன். இந்த ஆளுட அப்புறமா பேசுவோம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமாயா, கட் பண்ணு. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? விஸ்வநாதன், 421860. 421860. ஹலோ, யாரா நீ? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். நாயே, என்ன என்ன? இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியில் திட்டாரு. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். ஒண்ணு இல்ல, வைங்க. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? மிஸ்டர் மோகன், 473730. ஹலோ, வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டியும் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டா? நிச்சயம் இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்னீங்க? மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். இல்ல சார், நான் வந்து மறுபடியும் பேசுறேன்.
அடுத்த ஆபீசர் பேர் சொல்லுங்க. பாக்கி இருக்குது டிஜிபி தான. அவர் ரொம்ப நல்லவர். அந்த நம்பிக்கை இருந்தா சரி. ஓகே, இந்த மோகன் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஆட்கள். ஓகே, பழையபடி மோகன் கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசுறேன். மதுரை? இல்ல இல்ல, லோக்கல் கால் தான். மதுரை இல்ல. ஷட் அப், சும்மா இரு. புரியாத பேசுறியே. நீ காரியத்தை கெடுத்துற போல இருக்கே. நீ முதல்ல போன் கால் பண்ணல, அதுல அவங்க ரெண்டு பேரும் அலர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்ணனா கால ட்ரேஸ் அவுட் பண்ணி எம் வீட்ல இருந்து பண்ணேன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்ட். எனக்கு அப்பப்ப பெருமூளை வேலை செஞ்சதுனா உங்களுக்கு எப்பாலும் சிறுமூளை வேலை செய்யுது. யூ, என்னது பெருமூளை சிறுமூளை? அது எங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிரோ. வாங்க. நீ எங்க போற? அவரு அவரா? அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எங்க இரு. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? நீ யார் பேசுறேன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோ யோ, உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜன். அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஒரு குட்டி ஆபீசர். நீ எகிரிட்டே என்ன அர்த்தம்? லேட் பண்ணாம வியாபாரத்தை பத்தி பேசு சாமி. எனக்கு சுந்தரராஜ் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி சரி, எவ்வளவு பணம்னு சொல்லு. எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவரும் கிட்ட சொல்லுவார். இத பாருங்க, சுந்தரராஜனுக்கு அந்த ஆள் போன் பண்றதுக்கு நம்ம முந்திக்கணும். சீக்கிரம் நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் சார். கேசருக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா? சரி, யாருன்னு தெரியல எனக்கு. அட, சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தரராஜ், எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா? அப்போ நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு. நாளைக்கு நைட் 10 மணிக்கு கேம்பகோளம் ஆசி பக்கத்துல ஒரு 15 பில்டிங் இருக்கு, அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. அப்பா, எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? கையில கேசட்டே இல்ல, எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க? நீ ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க, ரொம்ப குழம்புற. நீ உன்னைங்க வரவேண்டாம். வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, அதான் நேர்ல பாக்கலான்னு வந்து. என்னத்த வித்தியாசமா பண்ணாரு? சரி விடுங்க, வயசு பொண்ணு ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அம்மாடி, நீ அப்பப்ப எப்படியான வந்துகிட்டே இரு. மதுரை, நீ ரூட்ட மாத்த, இது கொஞ்சம் கூட சரியில்லை.